அட்டாக் வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டாங்க. ஹூமன் வாரியர். வாரியர் பாத்தீங்க டிஃபரண்டான ஸ்டைல் அட்டாக் பண்ணிட்டாங்க. இல்லங்க அவன் டிஃபென்ஸ் பண்ணிட்டா ரிசர்வ் மோட்ல இருக்கா வாரியர். ப்ளே பண்ண. ப்ளேமோட வட்டார அட்டாக்ல நம்ம வேற சீன். ஓ! வேற சீன். ஓ! வணக்கம் மீடியர். சோ இன்னைக்கு நம்ம இந்த புது பேட்டில்ல என்ன பார்க்க போறோம்னா गाइस ஃப்ளேம்க்கும் நம்ம வாரியருக்கும் மேட்ச் தாங்க பார்க்க போறோம். பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ மோட்ல வந்திருக்காங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம வாரியர் வந்து ரிசர்வ் மோட்ல வச்சிருக்காங்க வேற லெவல்ல. சோ நேத்து வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி பேட்டில் பண்றான்னு பாக்கலாம். ஏன்னா இன்னைக்குதான் வாரியர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பாக்குறோம். சோ வாங்க அப்படியே பேட்டில்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சிட்டு பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். Guys, match update குள்ள போயிலாம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேம்க்கு வாரியருக்கு வேற லெவல்ல பேட்டில் நடக்க போகுது. என்ன சீரிஸ் பாத்தீங்கன்னா 9 ரவுண்ட் சீரிஸ் தாங்க வைக்க போறோம். சோ 9 ரவுண்ட்ஸ்ல யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச்ல வின்னர் ஆக போறாங்க. சோ இந்த மேட்ச்ல நம்ம மோட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. சேம் மோட்ல தான் கடைசி ரவுண்ட் வரைக்கும் வைக்கணும். அதுதாங்க ரூல்ஸ். சோ மேட்ச் பாயிண்ட்ஸ் குள்ள போயிடலாம். பாயிண்ட் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்க போல அந்த மூணு நாக் அவுட் ஏரியாஸ் தெரியுது பாத்தீங்களா, அது ஸ்ட்ரைட்டா அடிச்சு வீசிட்டானா டைரக்டா மூணு பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் கைஸ். அப்படியே ஸ்பின் ஆகி டயர்ட் ஆகி விழுந்துட்டானா ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் கைஸ், வேற எந்த மாற்றமும் இல்ல. சோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த பேட்டில் குள்ள போயிடலாம். சோ கைஸ் 9 ரவுண்ட் சீரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிடலாம். பிளேடர்ஸ் ரெடியா இருந்தா நம்ம டக்குன்னு பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளேடர்ஸ் ரெடி ரெடி 3 2 1 நல்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. வாரியர் கம் ஆன் ப்ளே வீசிடு விட்றாத. லெட் ஸ்பின்னா நம்ம ரைட் ஸ்பின்னு காட்ட வேண்டியது. என்னடா ரிசர்வ் மோட்ல இருந்தாலும் நம்ம அட்டாக் வேரியன்ட்னு காட்டு. அட்டாக் அந்த ரிசர்வ் கட்ட நிக்காதடா. என்ன பாத்தீங்கன்னா ரிசர்வ் மோட்ல வாரியர் வந்து சூப்பர் ஸ்டாமினா மோட்ல இருப்பாங்க. சோ வந்து கடைசில ஸ்பின் பண்ணி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்பின் தாங்க பண்ண போறோம். அட்டாக் பண்றோம் முடிஞ்சதுக்கு. गाइस வேற லெவல்ல பேட்டில் போயிட்டு இருக்கு गाइस. வேற லெவலுங்க ரெண்டு பேருமே வெளியே போயிட்டாங்க. BDS நம்ம ரவுண்ட் 4 குள்ள தாங்க போறோம். சோ இது வரைக்கும் வேற லெவல்ல பங்கமா போயிட்டு இருக்குங்க. ஃப்ளேம் 3 பாயிண்ட் எடுத்திருக்கா அண்ட் வாரியர் பாத்தீங்கன்னா 0 ல தான் இருக்கா. சோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். ரவுண்ட் 4 பிளேடர்ஸ் ரெடி ரெடி 3 2 1 லெட் இட் நடோ. வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓ அல்டிமேட் கைஸ் வேற லெவல்ல வெளிய போயிட்டு உள்ளதை நீங்க பாத்திருப்பீங்க கைஸ். உண்மையிலேயே ஃப்ளேம் வந்து சூப்பர் கைஸ். ஏனா வெளிய போயிட்டு உள்ள வந்துட்டாங்க கைஸ். போலாம் நம்ம இப்ப ரவுண்ட் 6 குள்ள போயிடலாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு பேட்டில். சோ இந்த தடவை யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிளேடர்ஸ் ரெடி ரெடி 3 2 1 லெட் இட் நடோ. गाइस உண்மையாவே வேற லெவல் गाइस நம்ம ஃப்ளேம். சோ இந்த மேட்ச்லயும் ஜெயிச்சதா டோட்டலா வந்து மறுபடியும் டேக் டவுன் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் எடுத்து. சோ டோட்டலா 9 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க गाइस. சோ அடுத்த ரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா போய் பார்க்கலாம். கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ரவுண்ட் 7 குள்ள போக போறோம். ஃப்ளேம் பாத்தீங்கன்னா 9 பாயிண்ட்ல இருக்கான். நம்ம வாரியர் பாத்தீங்கன்னா 0 ல இருக்கான். இந்த பேட்டில் குள்ள போயிடலாம் இப்படின்னு பாத்தலாமா? ரெடி ரெடியா? யா ரெடி. பிளேயர்ஸ் ரெடி ரெடி 3 2 1 லெட் இட் நடோ. சாரி கைஸ் மிஸ்டேக். சூப்பர் கைஸ் பாத்தீங்கன்னா வாரியர் பங்கமா டேக் டவுன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. 3 பாயிண்ட்ஸ் இருந்து என்ன நினைச்சு எங்களுக்கு கைஸ். இப்ப தான் ரவுண்ட் 8 குள்ள தான் போறோம். பிளேயர்ஸ் ரெடி ரெடி 3 2 1 லெட் இட் நடோ.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.